ஹாய், ஹலோ, வெல்கம் டு சென்னை சகோதரிகள். இன்றைக்கி நம்ம பிக் பாஸ் நியூஸ் பார்க்க போகலாம். யாரெல்லாம் பற்றிலாம் பார்க்க போகிறோம்னா, நம்ம சுரேஷர், ரியோ, நிஷா, சிவானி. வாங்க பார்க்கலாம். பிக்பாஸ் நிகழ்ச்சியில் அனிதாவை தொடர்ந்து ரியோ ராஜும் சுரேஷ் சக்கரவர்த்தியிடம் எடுத்தெறிந்து மல்லுக்கட்டி பேசி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கடந்த வாரமெல்லாம் செய்தி வாசிப்பாளரான அனிதா சுரேஷ் சக்கரவர்த்தியை வெச்சு செய்து வந்தார். ஒன்றுமே இல்லாத விஷயத்தை ஊதி பெருசாக்கினார். சுரேஷ் சக்கரவர்த்தி தன்னை டார்கெட் செய்வது போல் பேசினார். சுரேஷ் சக்கரவர்த்தி ப்ரோமோவில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக தன்னை வீணாக நோண்டுவதாக கூறினார். தொடர்ந்து கேமரா முன்பு அழுது புலம்பி அனுதாபத்தை சம்பாதிக்க முயற்சித்தார். இந்நிலையில் இன்றைய எபிசோடில் ராம்ப் வாக் டேலண்ட் ரவுண்டில் என பல என்டர்டெயின்மெண்ட் ரவுண்டுகள் நடத்தப்பட்டன. இதன் இறுதியாக போட்டியின் நடுவர்களான சனம் ஷெட்டியும் பாலாஜி முருகதாசும் ஹவுஸ்மேட்ஸ்களிடம் ஒரு கேள்வியை கேட்டனர். அப்பொழுது சுரேஷ் சக்கரவர்த்தியிடம் கேள்வி கேட்ட பாலாஜி, நீங்கள் கொளுத்தி போடணும் என்று சொல்வீர்களே, நான் உங்களுக்கு கொளுத்தி போடுகிறேன், யாரெல்லாம் மாஸ்க் போட்டிருக்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு எல்லாருமே போட்டிருக்கிறார்கள், எல்லாருக்கும் இரண்டு முகம் இருக்கும், ரியோ சொன்னது போல என பேச தொடங்கினார். அதற்குள் என்ன சொல்ல வருகிறேன் என்ற கேட்ட ரியோ, என்னை எடுத்துக்காட்ட எடுத்து சொல்லாதீங்க, சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாதுதான் என அவரது வயதுக்கு கூட மரியாதை கொடுக்காமல் சம்மரூடாக பேசினார். அதற்கு பதிலளித்த சுரேஷ் சக்கரவர்த்தி என்ன பேச வந்தார் என்பதை சொல்லக்கூட விடாமல் முகத்தை கடுகடுவென வைத்துக் கொண்டு ஆவேசமாக பேசினார் ரியோ. மேலும் தேங்க்யூ என்று சொல்லும் போது கூட அவ்வளவு ஆட்டிடியூட் காட்டினார் ரியோ. கடைசியாக, உங்களை உதாரணமாய் கூறவில்லை, ஊன்றுகோலாய் எடுத்துக்கொண்டேன், உங்களை நல்லபடியாக கூட பேச சொல்லிக்கூடாதா என்றார் சுரேஷ் சக்கரவர்த்தி. ஆனால் அதையும் ஏற்கவில்லை ரியோ. இந்த முகம்தான் தெரியக்கூடாது என்று நினைத்தேன் என கோபமாக பேசிக்கொண்டிருந்தார். ரியோவின் அந்த ஆட்டிடியூடையும் அவரது முகத்தையும் பார்க்கவே பயமாக இருந்தது. அந்த அளவுக்கு ரூடாக நடந்து கொண்டார் ரியோ. இந்த சீசனில் முதல் முறையாக பிறந்த நாளை கொண்டாடியிருக்கிறார் ஸ்டாண்ட் அப் காமெடி ஆர்டிஸ்டான அறந்தாங்கை நிஷா. தனக்கு இன்று பிறந்த நாள், ஆனால் யாருக்கும் சொல்லவில்லை என எனக்கு நானே சொல்லிக் கொள்கிறேன் என்று கேமரா முன்பு நின்று காமெடியாக தனக்கு வாழ்த்து சொல்லிக் கொண்டார் நிஷா. ரியோவை கன்ஃபெஷன் ரூமுக்கு அழைத்த பிக் பாஸ் நிஷாவின் பிறந்த நாள் கேக்கை கொடுத்து அனுப்பினார். கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடும் நிஷா தன்னுடைய அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்ணுவதாக கூறி கதறி அழுதனர். அவருக்கு முத்தம் கொடுத்து வாழ்த்து சொல்லும் ஹவுஸ்மேட்ஸ் பலரும் அழாமல் இருக்குமாறு ஆறுதல் கூறினர். அப்பொழுது பாப்பாவை மட்டும் காட்டச் சொல்லுங்கள் என்றார் நிஷா. உடனே பிக்பாஸ் நிஷாவின் அம்மா அவரது கைக்குழந்தையை மடியில் வைத்தபடி இருக்கும் வீடியோ பிக்பாஸ் வீட்டிற்குள் இருக்கும் டிவியில் ஒளிபரப்பப்பட்டது. அப்பொழுது பேசிய அவரது அம்மா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் என உருக்கமாக பேசினார். அதனை பார்த்து எமோஷனலான நிஷா டிவியிலேயே போய் தனது குழந்தைக்கு முத்தம் கொடுத்து தனது தாய்மையை வெளிப்படுத்தினார். நிஷா எமோஷன் ஆகியது மட்டுமல்லாமல் பேசுவதையும் அழுவதையும் பார்த்த சக ஹவுஸ்மேட்ஸ்களும் கண்ணீர் விட்டனர். செலிப்ரேஷன், சென்டிமெண்ட், சண்டைகள் என இன்றைய எபிசோடும் களை கட்டியது. பிக்பாஸ் நிகழ்ச்சி தொடங்கியது. முதல் நாள்தோறும் ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் போட்டியாளர்களும் தங்களை என்டர்டெயின் செய்து கொள்ள பல்வேறு வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்றைய பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ஃபேஷன் ஷோ, டான்ஸ் மற்றும் அவர்களுக்குள்ள திறமைகளை வெளிப்படுத்தும் வகையிலான நிகழ்ச்சி ஏற்பாடு நடைபெற்றது. இதில் சுரேஷ் சக்கரவர்த்தி முதல் அஜித் வரை அனைவருமே பங்கேற்று கேட்வாக் செய்தனர். இதில் ஜித்தன் ரமேஷும் சம்யுக்தாவும் வெற்றி பெற்றனர். தொடர்ந்து சிவானியும் கேப்ரில்லாவும் செம்ம ஆட்டம் போட்டனர். சும்மா சொல்லக்கூடாது, சிவானி அதிகம் பேசாமல் இருக்கிறாரே தவிர பாட்டு நன்றாக வருகிறது, டான்ஸிலும் பட்டையை கிளப்புகிறார். கேபியும் அசத்தல் ஆட்டம் போட்டு அரங்கையை அதிர வைத்து விட்டார். சிறப்பாக ஆடினார் கேப்ரில்லா. இதேபோல் ஆண்கள் பிரிவில் ஜித்தன் ரமேஷும் நடனமாடி தனது திறமையை வெளிப்படுத்தினார். அனிதா சம்பத் பெண்களின் பெருமையை பேசி உரையாற்றினார். அவரை தொடர்ந்து சுரேஷ் சக்கரவர்த்தி தனது கற்பனையில் இப்படித்தான் பரதநாட்டியம் கண்டுபிடித்திருப்பார்கள் என அசத்தலான கிளாசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தார். இதில் மிஸ் அண்ட் மிஸ்டர் ஆட்டிடியூட் ரவுண்டில் ஆரியும் ரேகாவும் வெற்றி பெற்றனர். மிஸ் அண்ட் மிஸ்டர் டேலண்ட் ரவுண்டில் அனிதாவும் சுரேஷ் சக்கரவர்த்தியும் வெற்றி பெற்றனர். மிஸ் பிக் பாஸ் 2020 பட்டத்தை சிவானி கைப்பற்றியுள்ளார். இந்த நிகழ்ச்சிகளும் சனம் ஷெட்டியும் பாலாஜி முருகதாசும் நடுவர்களாக இருந்தனர்.
பிக்பாஸ் வீட்டில் உள்ள ஆண்கள் பெட்ரூம் மற்றும் பாத்ரூம் திறக்கப்பட்டுள்ளது. பிக்பாஸ் வீட்டின் பெண்கள் பெட்ரூம் மட்டுமே திறக்கப்பட்டிருந்தது. இதனால் பிக்பாஸ் வீட்டில் உள்ள ஆண்கள் லிவிங் ஏரியாவும் அங்கும் இங்கும் என கிடந்த இடங்களில் எல்லாம் படுத்து உறங்கினர். இதனால் கடந்த வாரம் சுரேஷ் சக்கரவர்த்திக்கு உடல் நிலக்குறைவு ஏற்பட்டு பெண்கள் பெட்ரூமில் படுத்திருந்தார். இந்நிலையில் நேற்று பிக்பாஸ் வீட்டின் கேப்டனாக சுரேஷ் சக்கரவர்த்தி பொறுப்பேற்றார். பொறுப்பேற்ற கையோடு பெட்ரூம் மற்றும் பாத்ரூம் ஆகியவற்றை திறக்க வேண்டும் என்றும், கேஸை சிக்கனமாக பயன்படுத்துவோம், ஆகையால் இரண்டு பர்னர்களும் வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இதனை கேட்ட கமல், இதனை உங்களின் வாக்குறுதியாக ஏற்றுக்கொள்ளலாமா என்று கேட்டார். நிச்சயமாக சார் என்று சுரேஷ் சக்கரவர்த்தி கூற, இந்நிலையில் பிக்பாஸ் வீட்டின் ஆண்கள் பெட்ரூம் இன்று திறக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஒரு பாத்ரூம் திறக்கப்பட்ட நிலையில் மற்றொரு பாத்ரூமும் திறக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இரண்டு பர்னர்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை சம ட்விஸ்ட் வைத்து கொடுத்தார் பிக்பாஸ். அதாவது லக்ஸரி பட்ஜெட்டை அறிவித்து 3200 பாயிண்டுக்கான வேண்டிய பொருட்களை எழுத வைத்து கடைசி நேரத்தில் அந்த பொருட்கள் வேண்டுமா அல்லது ஆண்கள் பெட்ரூம் பாத்ரூம் மற்றும் பர்னர்கள் வேண்டுமா என ட்விஸ் வைத்து கடைசி நேரத்தில் அனைத்தையும் அழிக்க வைத்தார் பிக்பாஸ். இந்த வாரம் எப்படி போகிறது என்று நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.